பெரும் நஷ்டத்தில் இயங்கி வரும் தமிழக மின்சார வாரியம் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை எவ்வாறு தர முடியும் என்று ஹெச் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் ஹெச் ராஜா திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக மின்சார வாரியம் 210 கோடி ரூபாய் கடனில் உள்ளதாகவும் இதற்கான வட்டி மட்டுமே ஆண்டுக்கு 24,000 கோடி ரூபாய் கட்டப்படுவதாகவும் ராஜா தெரிவித்தார். அவ்வாறு உள்ள நிலையில் 100 யூனிட் இலவச மின்சாரம் அளிக்கப்படும் என்பது மக்களை ஏமாற்றும் உத்தி என்று ராஜா கூறினார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள அவர், 10 குடும்பங்களில் ஒருவருக்கு வேலை என்ற அளவிலாவது தற்போதைய அதிமுக அரசு செயல்படுத்தியிருக்க வேண்டாமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவை மீட்போம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை விமர்சித்துள்ள ஹெச் ராஜா, இது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது கூட அக்கட்சிக்கு தெரியாமல் போய்விட்டதா என்றும், இரு திராவிட கட்சிகளும் மக்களை ஏமாற்றும் நோக்கில் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளதாகவும் ஹெச் ராஜா குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆண்டுக்கு 24,000 கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 100 யூனிட் நான் ஃப்ரீயாக கொடுப்பேங்கிறது எப்படி சாத்தியம்? 2011 ஏடிஎம்கே பவருக்கு வரும்பொழுது எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய நஷ்டம் 100,000 கோடி, இன்றைக்கி அது டபுளாகிருக்கு. அதே மாதிரி அவங்க ஃப்ரீ பீஸு, 2-வீலருக்கு 50% மானியம், இன்னும் பல்வேறு செல்ஃபோன்லேருந்து இலவசங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. 2011 செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிஎம்ஆ பொறுப்பேற்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய டைரக்ட் டெட்டு, எலக்ட்ரிசிட்டி போர்டோடது தனி, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ட் டெட் வாஸ் 1 lakh crores. டுடே இட் ஸ்டாண்ட்ஸ் அட் 2 lakh crores. 100,000 கோடி கடன் வாங்கித்தானே இவங்க இது வரைக்கும் 21,000 கோடி தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரீபீஸ். அரசாங்கத்தை ரன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த அரசாங்கத்துக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு, ஆண்டுக்கு 20,000 கோடி குறைஞ்சது.